இப்போ காலையில் வந்திருக்கோம், 1200 meters மேலே வந்திருக்கோம். ஒன்றுமே சாப்பிடல, ரொம்ப குளிர், பனி வேறு இருக்கு. இப்போ நம்ம ஃபிலிம் பண்ண முடியுமா இல்லையா தெரியல. இங்கே காட்ஸ்லாம் டீ கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டோன்னே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். மேலே கூட பாருங்களேன், அந்த இது இருக்குது பம்படா கிரீன் பீச்சின்னு, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அழகான பறவை. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பச்சை கலர்லாம் இருக்கும், மேல் ஃபீமேலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் கட்டத்தில் ரொம்ப யூஸ்வலாக பார்க்கக்கூடிய ஒரு புறாதான். பட் இந்த பிஜின் ஹேபிட்டாட்டில் இந்த வெஸ்டர்ன் காஸ்டில் தானே இருக்கும் எல்லாம்? இல்லை சார், இல்லை சார், ஆக்சுவலி இந்த பிஜின் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் இந்த சேம் பிஜின் யூ வில் கெட் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா ஆல்சோ. கூல் பிளேசஸ் கூல் பிளேசஸ்னால் அந்த டெம்பரேச்சர் 1000 meters மேலே நல்ல குட் ஹேபிட்டட் இருந்துச்சுனாக்கா டெஃபினட்டாக அங்கெல்லாம் அந்த பறவை இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். பட் வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் உங்களுக்கு பாப்புலேஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதான் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஹெல்த்தி ஈக்கோ சிஸ்டம், நல்ல லேண்ட்ஸ்கேப். அதனால் வந்து உங்களுக்கு இந்த பிளேசஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக யூ வில் கெட் தோஸ் போட் சைட்டிங்ஸ். மலபார் பேரகிட், எண்டமிக் ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்லாம். அந்த ஒரு பர்டிகுலர் பேரகிட் வந்து பார்த்தோம்னாக்கா வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா மோஸ்ட்லி ஒரு 4-5 ஸ்பீசிஸ் ஆஃப் பேரகிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒன் ஆஃப் த எண்டமிக் ஸ்பீசிஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், இது வந்து மலபார் பேரகிட். அதை பார்த்திங்கன்னா கழுத்து கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மாதிரி க்ரே கலர் இருக்கும், ஒரு மாதிரி. அதில் வந்து செக்ஷுவல் டைமாரிபிசம்னு சொல்லுவாங்க, ஆணும் பெண்ணும் வந்து வெளிப்படையாகவே வித்தியாசப்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பறவைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதனோட பீக்கில் பார்த்தா சிகப்பாக இருக்கும், பீக் சிகப்பு கலரில் இருக்கும். பட் பெண் வந்து கருப்பு கலரில் இருக்கும். பேரட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? பேரட்டுங்கிறது வேறு சார், ஆக்சுவலாக ஹேங்கிங் பேரட்னு ஒன்று இருக்குது. பேரட்டுங்கிறது வால் சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அது அதுவும் ஜங்கிளில் இருக்குது ஆக்சுவலாக. அந்த பேரட் வேறு, பேரக்கீட் வேறு. நம்ம பார்க்கும்போது என்னாச்சுனாக்கா ஒரு மேல் வந்து ஒரு ஃபீமேலுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு பிஹேவியர். அது ஒரு கப்புள் மாதிரி, ஒரு ஸ்டெடி கப்புள், ரெண்டு பேர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டுகெதராக இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் மாதிரி இருக்கும். ஆமாம், அது பேர்ட்ஸ்லேயும் இருக்குது. அது வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட்ஸ் விட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், பிகாஸ் 5 ஒரு மின்சாரம் இல்லாமல், ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம். இப்போது நம்ம சிட்டிக்கு போயிடுவோம். ஸோ ஹாப்பியாக எல்லோரும் கிளம்பிட்டோம். இந்த லேண்ட்ஸில் எல்லாம் எதனால் என்ன ஆகுதுன்னாக்கா ஜென்ரலாகவே அங்கே உள்ள மரங்களை வந்து நம்ம வெட்டிடுறோம். மரம் அதோட வேர்கள் தான் வந்து அந்த மண்ணை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மரங்கள்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகிடுதுனாக்கா இந்த மணல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிறதுனால நல்ல மழை பெய்யக்குள்ளே பார்த்திங்கனாக்கா அந்த சாயலாம் இல்லை ரோடு ஐக்கீழே போயிடு. அது பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைடாக சமயத்தில் அந்த ரோடே கட் ஆகிடும். ஒரு 4 kilometers வந்திருப்போம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நாங்கள் போகும்போது அந்த அத்தம் தண்ணி கொடுத்தோம், வரும்போது அந்த அத்தம் தண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லோரும் ஒரு 5 ஆழ்த்து போகலான்னு சொல்லிட்டு ஆழ்த்து போடுவோம்.
வர்ற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நல்ல அனிமல்ஸ் ஏகப்பட்டது கிடச்சிது. அதை பார்த்தோன்னா நம்ம கேமராமேன் எடுத்துகிட்டு யூஸ்லாம் வந்து விஷுவல் ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. இத்தனை நாள் நாங்கள் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு ஏறி மலை ஏறிலாம் போய் போய் கிடைக்காத ஒரு விஷயமும் நாங்கள் கிளம்பி போகிறோம், வண்டி பக்கத்தில் பக்கத்தில் வந்து நிற்கிது. வண்டி விட்டுறனா ஓடிட்டு வந்து சரி சின்ன கேமரா வச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேமரா வச்சுட்டு எல்லாத்துக்குமே வந்து ஷூட் பண்ணுறோம். எனக்கு எனக்கு நான் ஒரு 15 அடி 20 அடி தான் இருக்கும், அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வந்து காரில் போகும்போது கிடைக்கும். திரும்பி அங்கேருந்து எங்களோடய பயணத்தை வந்து ஊட்டியை நோக்கி தொடர்ந்து வந்துட்டுருக்கக்குள்ளே இங்கே ஃபாரஸ்ட் வழியாக தான் வந்தாங்க. நான் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் மேலே ஃபாரஸ்ட் வந்து தான் ட்ராவல் பண்ணணும். போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கள் முன்னாடி போன வண்டி அப்படி நிற்கிது, சென்ட்ரல் வண்டி எங்கள் வண்டி ஏன் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலாம் அப்படின்னா டிரைவர் ராஜா அப்படி கையை கட்டினார். இது அப்படியே வந்து வண்டியை மறைச்சிட்டு அப்படியே தமிழ்னு இருந்தது. இது வந்து பார்த்திங்கனாக்கா யங் அடல்ட்டு ஃபுல்லி அடல்ட்னா பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலராக பல பலன் இருக்கும் உடம்பு பார்க்குறதுக்கு. எதனால் அந்த ரோட்டில் நடக்குனாக்கா அது வந்து ஏற்கனவே காடாக தான் இருந்தது. இது வந்து நம்ம வந்து அந்த டேம் கட்டுற அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடெலாம் போட்டாங்க. அப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி அனிமல்ஸ் அங்கேருந்து மூவ் ஆகி வெளில போயிருக்கோம். யூஸ்வல் பிளேஸ் மாரி ஆனோன்னா அது வந்து திரும்பி அந்த இடத்த வந்து அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி இறங்கி ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாம் சொன்னாங்க இறங்காதீங்க, வந்தால் பார்த்துக்கலாம் சார், பின்னி ஓடிடலாம், இல்லை கார் உள்ளே இருப்போம்லாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இறங்கி நான் ஷூட் பண்ணேன். அதுவும் போகும் நாங்களும் வெயிட் பண்ணுறோம், நாங்கள் போகணும் அது வெயிட் பண்ணிட்டு இருக்க போகிறது. நாங்கள் வண்டி எடுத்தோம்னா அது ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்போ பார்த்தா பின்னாடி வால் கட் ஆகிருந்தது. இது மேபி ஏதாவது வந்து ஒரு டைகர்ட்டேருந்து அது கூட எஸ்கேப் ஆகி வந்திருக்கலாம், அது அப்படி கூட கட் ஆகியிருந்துருக்கலாம் வால். ஸோ அப்படியா இது ஒரு பெரிய பலசாலை என்ன நம்ம சொல்லலாம், ஏன்னா ஒரு பிரிடேட்டர்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்குனாக்கா அதுக்கு வந்து ஐஸ் கெட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். அது நிறைய அந்த தாடி வச்ச மான் கடமா நான் முதுமலையில் பார்த்துருக்கேன், நாகர்கோவில் பந்திப்பூர் எல்லா ஏரியாலையும் பார்த்துருக்கேன். இதுக்கு வந்து ஹை ஆல்டிடியூட்டில் இருக்கிறதுனால அது மார்ஃபலாஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிருந்தது. கழுத்தில் ஒரு தாடி மாரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பிளைன்ஸில் உள்ள அனிமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப இருக்காது. ஆனால் இங்கே உள்ள அனிமலுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கத்துக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சார் நாக்டர்னல் டியர், அதாவது வந்து அதோடய ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கனாக்கா நைட் டைம்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இந்த ஹார்ன் இருக்குது தெரியுங்களா, இதுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஓடவெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே குஞ்சு குஞ்சு ஓடும். ஹார்ன் வந்து அதுக்கு வந்து பெரிய இடையூறாக இருக்கும், எங்கேயாவது மரத்தில் தட்டி அப்படியே கீழே ஓடும். அப்போ வந்து ஈஸியாக வந்து அந்த பிரிடேட்டர் வந்து அது வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எனக்கு ஒன்று தோணுது, ஏன்னா காடு மேனும் வீடு, பட் நம்மளுக்கு வீடுனால் இது நம்மளுக்கு வீடாக தோணலை, நம்மளோட சிட்டி லைஃப் தான் வீடாக தோணுது. அதுனால் நம்ம பழக்க வழக்கம் தான் நம்ம வீடுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு ஆகிப்போச்சு. ஒரு மின்சாரம் இருக்கணும், நம்மளுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கணும், நம்மளுக்கு வண்டி இருக்கணும். அப்போ நினச்சேன் நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை சிட்டி லைஃபு எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரியல, பிகாஸ் அதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் அது பாதிக்குது. ஸோ அது எவ்வளோ நாள் இருக்கணும், நம்ம திருப்பியும் இந்த மாதிரி வாழ்க்கை தான் நம்ம திருப்பியும் வரணும். காடில் வாழ்க்கை இந்த மாதிரி மின்சாரம் இல்லாமல் தான் வாழணும், டெலிஃபோன் இல்லாமல் வாழணும், வரகு வச்சு தான் சமைக்கணும். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம திருப்பியும் ஆயிடும் வரப்போகிறோம். ஸோ அந்த நினைப்பில் தான் நான் இருந்தேன். நம்ம பீச்லேருந்து திருப்பியும் வரைச்ச முத்து காத்திக்கு ஒரு செடி வகையை காமிச்சார். இங்கே பார்த்தீங்களா சார், வித்தியாசமான வெஜிடேஷன் சொல்லலாம். எப்படி பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்குற டக்குன்னு பார்க்குறப்ப என்ன தோணுது உங்களுக்கு? பிளான்ட் மாதிரி இருக்கு. பிளான்ட் எது எந்த இடத்துல இருக்கு? ஸ்டாண்டில் இருக்கு, மணலில் இருக்கு. மணலில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது, ஆனால் இதில் வந்து செடி இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் ஸ்ட்ராங்காக இல்லை ரூட்டிங். ஆ ரூட் ஸ்ட்ராங்காக அந்த ஃபைப்ரஸ் ரூட்டாக இருக்கும் சார். ஃபைப்ரஸ் ரூட்னா அந்த குத்து வேறு மாதிரி இருக்கும். இது பேர் என்னன்னா அந்த ஸ்பைனி ஃபெக்ஸ்னு சொல்லுவோம். ஸ்பைனி ஃபெக்ஸ்னா ஸ்பைனி அப்படின்னா முள். நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா குத்தும். குத்தும் இந்த லீஃபோட டிப்பு தொட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய குத்தும், அவ்வளோ ஈஸியாக தொட முடியாது. இந்த புல்லு பேர் வந்து ராவணன் மீசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ராவணன் மீசைனா இது இன்னும் பூ பூத்துருக்கு. இது வந்து காய் மாதிரி ஃப்ளவரிங் மாதிரி வரும்.
வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பால் மாதிரி வரும், பால் மாதிரி வந்து நீளமாக இருக்கும், அந்த ஊசி ஊசியாக இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து மீசை பண்ணுவாங்க, அந்த இலை வந்து ஊசியாக இருக்க வந்து மீசை பண்ணுவாங்க. அது அப்படியே உருண்டு வரும் அந்த பால் வந்து பீச்சில் பார்த்தீங்கன்னா காமனாக உருண்டு வரும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த பீச் போனாலும் கொஞ்சம் இது இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நிறையா இருக்கும். இந்த ராவணன் மீசைன்ற புல் பீச்சில் மட்டும்தான் இருக்கும் இந்த புல், அதுதான் இதோட முக்கியத்துவம். பிங்க் கலரில் ஒரு பூ, ஒரு கொடி மாதிரி இருக்கா, அவரைக்காயெலாம் இருக்குல்ல அந்த குடும்பத்தை சேர்ந்து அதே மாதிரி இருக்கும். காயை பார்த்தா கூட அதே மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது. அப்புறம் நியூட்ரிஷன் எது எங்கே எடுக்குது? இது நியூட்ரிஷன் வந்து எப்போ அப்போலாம் மழை வருதோ அதுலேருந்து எடுக்கிறது தான். இன்னொன்று வந்து டியூஸ் இருக்குல்ல, மார்னிங் டியூஸ் இருக்குல்ல, அதுலேருந்து லீஃப் மூலமாக எடுக்கும். ஓகே, ரொம்ப இதோட லைஃப் ஸ்டைலாக வந்து ரொம்ப டஃப்பான லைஃப் ஸ்டைல் தான் இருக்குது. இது இதனால் ஈக்கோலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது மற்ற விலங்குக்கோ மற்ற மனிதர்களுக்கோ வேறு என்ன பயன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மணல் வந்து காதில் வந்து பறந்து ஃபுல்லாக கரைஞ்சிடாமல் மணல் வந்து கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சி நிப்பாட்டி வச்சுருக்கிறது, இது வந்து ரொம்ப பயன்பாடாக இருக்கும். ஓ தெரியுதா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மணல் மேடாக இருக்கா, மணல் மேடாக இருக்குது, அது வந்து இப்படி பிடிச்சி வச்சுருக்காது, அதான் மணல் அரிப்பு வந்து தடுக்கும். சாண்ட் டியூன்ஸ் வந்து நிறையா கேள்விப்படுறோம், நம்ம டெசர்ட்லாம் நிறையா கேள்விப்படுவோம் சாண்ட் டியூன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விப்படுவோம். அது மாதிரி ஷீஷோரில் பீச்சஸில் வந்து சாண்ட் டியூன்ஸ் வந்து வெரி காமன், ரொம்ப பொதுவாக இருக்கும். ஒரு காலத்தில் மெரினா பீச்சிலலாம் அப்படி தான் இருந்ததான், மெரினா பீச்சும் இப்படி தான் இருந்து அதுக்கப்புறம் மக்களோட பயன்பாட்டுக்காண்டி நம்ம பீச்சை மாற்றணும் அப்படின்றக்காண்டி இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சமப்படுத்தணும் நம்ம. அதெல்லாம் வந்து என்னென்னா இதுவும் வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஈகோ சிஸ்டம்னா அது இதுக்குன்னு இதை சார்ந்த பல உயிரினங்கள் இருக்குது. இப்போது இந்த செடி ரொம்ப முக்கியம்னு சொன்னார், இந்த சுனாமி வறட்ச நமக்கு ரொம்ப சேதம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போது அதுவும் அது ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது. இப்போ பார்த்தேன்னா நான் கொஞ்சம் 10 வருஷம் முன்னாடி நான் ஃபேமிலி கூட எவ்ரி சண்டே நான் பெசன அந்த திருவாமியூர் பீச் போவோம், நானும் என் பையனும் அந்த தண்ணியில் குளிப்போம். இந்த 2004 டிசம்பர் மாதத்தில் இந்த சுனாமி வந்துட்டு அப்புறம் நம்ம அந்த பீச் போகிறதே நிறுத்திட்டோம். என்னோடய மனைவி வரவே மாட்டேன் பீச்சுக்கு, எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அவங்க இப்போ அந்த பீச்சு அந்த வீக்கெண்ட் பீச் போகிறதே நிறுத்திட்டோம். அப்போது சுனாமி அவ்வளோ பாதிச்சிருக்கு எல்லா மனநிலையும். இந்த மாதிரி செடி வகைகள் நம்ம இருந்தால் வீட்டில் இருந்தால் இந்த சுனாமியோட நஷ்டத்தை குறைச்சிருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு பேர் வந்து கிச்சான் ஓடை அப்படின்னு பேர். கடல் நீர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாடி மாதிரி இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கீச்சான் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மீன் வந்து இங்கே அதிகமாக கிடைக்குமா? முன்னாடி கருப்பாக இருக்குல்ல, அதில் வாயை பாருங்கள், வாயை வந்து கரண்டி மாதிரி இருக்கும், மூக்கு மூக்கில் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ தெரியுது பார்த்தீங்களா. ஸோ வெள்ளை கலரில் ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, யூரேஷியன் ஸ்பூண்டில் அப்படி இல்லைன்னா தமிழில் சொல்லணும்னா கரண்டி வாயன் அப்படிம்பாங்க. கரண்டி வாயன் டிப்பிக்கலாக அதனோட பில்லு பார்த்திங்கன்னா இந்த கரண்டி மாதிரி வந்து அந்த டிப்பில் வந்து ஃப்ளாட்டாக இப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அது என்ன பண்ணணும்னா குரூப்பாக வந்து அழகாக ஃபீட் பண்ணும். எப்படி ஃபீட் பண்ணணும்னா அப்படியே போகும், இதில் 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 தலையாட்டிக்கிட்டே போகும், தலையாட்டிக்கிட்டே வந்து அந்த கரண்டி மூக்க வச்சுக்கிட்டே அந்த மண்ணெல்லாம் கிளறி கிளறிக்கிட்டே போகும். கிளறிக்கிட்டே போகிறப்போ வரக்கூடிய நான் நண்டு இல்லாட்டி சின்ன இறால் வகைகள் நட்டு இதில் எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போகும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும் போது பார்த்திங்கன்னா. அந்த ஃபீட்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், இது சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் 40-50 பேர்ட்ஸ் இருக்குது, எல்லாம் ஒரே ஆக்ஷன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கரண்டி சொல்லணும்னா அப்போனா நம்ம கரண்டி நம்ம டூல்ஸாக நம்மலாம் இன்வென்ட் பண்ணியிருக்கோம், டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸோட பீக் பார்த்து வச்சு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்டு சார். ஆக்சுவலாக வந்து அனிமல் வேர்ல்டுலேருந்து மனுஷனை வந்து நிறையா கற்றுக்கிட்டோம், நிறையா அதை பார்த்து வந்து நிறையா இன்வென்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, அதே மாதிரி பறவைகள் பறக்கிறத பார்த்து ஏரோப்ளேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கரண்டி கூட சொல்ல முடியாது, இந்த கரண்டி மூக்கு வாயன் அப்படிங்கிற பறவை பார்த்து கூட அந்த கரண்டி அப்படிங்கிற ஒரு டூலை கூட இன்வென்ட் பண்ணியிருக்கலாம் சொல்ல முடியாது, இருக்கலாம்.
என்ன பாம்பு? பிரான்ஸ் பிளாக் ட்ரீ ஸ்னேக். அப்படின்னா கொம்பேரி மூக்கன். கொம்பேரி மூக்கன் விஷமா? அது விஷம் இல்லை, இட்ஸ் பிகினர் ஸ்னேக். சரி, அதெல்லாம் பிகினர்ஸ் ஸ்னேக் பிடிக்கணும்னா அதான் பிடிக்க போகிறோம். நீங்கள் பிடிப்பீங்களா? பிடிங்க பாப்போம். முடியாது, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் இட். சரணாலயத்துக்குள்ளே நம்ம வந்துருக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதற்காடுகள் இருக்குது, அப்புறம் புல்வெளிகள் இருக்குது. அது ஓப்பன் ஏரியாஸில் மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே சதுப்பு நிலங்களும் இருக்குது. சதுப்பு நிலம் பகுதியில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நார வகைகள்லாம் நிறையா வந்து உணவை தேடிக்கிட்டு இருக்குது. அதில் அதில் பார்த்திங்கன்னா அந்த நார வகைகளோடு சேர்ந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா வெள்ளை அரிவாள் மூக்கன்னு ஒரு வகையான பறவை இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மூக்கு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த அருவாள் மாதிரியே நல்லா வளைஞ்சு கருப்பாக இப்படி இருக்கும். சதுப்பு நிலங்களில் வந்து அப்படியே ஒவ்வொரு இடமா குத்தி 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 பார்த்து எதாவது நத்தை நண்டு எதாவது இருந்தால் எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து நீர் பறவைகள்லாம் வந்து இதுவும் ஒரு வித்தியாசமான பறவை. ப்ளஸ் இது வந்து லோக்கலாக ப்ரீட் பண்ணி இங்கேயே இருக்கக்கூடிய பறவைகள் பறவை இனத்தில் இதுவும் ஒன்று. ப்ரீட் பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, இட் ப்ரீட்ஸ். இது வந்து இங்கேயே திருநெல்வேலி பக்கம், அப்புறம் ரங்கனத்திட்டு பேர்ட் சேஞ்சுரி எல்லா இடத்துலையுமே நிறைய இடத்துல வந்து ஒயிட் டைபிள்ஸ் வந்து ப்ரீட் ஆகிட்டுருக்கு. பிராமினி கைட் சார். ஓகே 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 ஓகே. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் சீங் இட் ஆன் த ஃப்ளோர். யூஸ்வலாக ஃப்ளையிங்கில் பார்த்தோம், இப்போ ஃப்ளோரில் இருக்குது. ரெண்டு இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா பிராமினி கைட் அப்படிங்கிறத தமிழில் வந்து கிருஷ்ணா பருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக எல்லா இடங்கள்லேயுமே இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் வந்து ஜாஸ்தி இருக்கும். இந்த கோடியக்கரையில் பார்த்திங்கன்னா அந்த கடலோர பகுதிகள் போனீங்கன்னா இன்னும் இந்த கூட்டமாக நிறையாவே இருக்கும். அந்த கடற்கரைக்கு பக்கம் போனீங்கனாலே தெரியும், அப்படியே அப்பப்போ வந்து கூடையில் நிரப்பிட்டே போவாங்க. அது தேவையில்லாத மீன் செதில்கள் அதெல்லாம் அப்படி போடவும் அங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக வந்து நிறையா தெரியும். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த பறவைகள் மற்ற பறவைகள்லாம் சேர்கிற இடத்துல வந்து ஜொயின் அப்படியே மேலேருந்து வரும். மேலேருந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணி விடுவாங்க. இதில் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல ஏதாவது வீக்காக இருக்குது இல்லை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டகார்னு பிடிச்சிட்டு போவோம். ஊர் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சு கூட பிடிக்கும். எங்கேயும் காணக்கூடிய ஒரு பறவை தான். ஈவன் ஹில்லி ஏரியாஸில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த லேக் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ப்ளஸ் வில்லேஜ் ஏரியாஸ்லையும் இருக்கும். ஏன்னாக்கா அந்த கோழி குஞ்சு அதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு பிராமினி கைட் வந்து எல்லா இடத்துலையுமே காணப்படக்கூடிய ஒரு பறவை தான். கிருஷ்ணா பருந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பேக் போர்ஷன் இந்த விங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் கலரில் அழகாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே இந்த த்ரோட்டு கீழே அண்டர்பெல்லி வயிற்று பகுதியெல்லாம் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதை வச்சு நம்ம வந்து இது வந்து கண்டிப்பாக கிருஷ்ணா பருந்து அப்படின்றத சொல்லிடலாம். ரொம்ப அழகான பறவை கூட. இதே மாதிரி சிமிலராக நம்ம ஊர் பக்கம் இன்னொரு பறவை இருக்கும், அதை வந்து பிளாக் கைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலர்லி இது வந்து பிராமினி கைட்டா. பிராமினி கைட் வெரி ரொம்ப ரொம்ப அழகான பறவை. ப்ளஸ் டிப்பிக்கலாக வந்து நீர்நிலைகளுக்கு உரிய ஒரு பறவை.